அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மகளிர் தின வாழ்த்துக்களா இன்றைக்கி மார்ச் எட்டு கிடையாது முடிஞ்சு போனதுக்கு போய் இப்போது மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க அந்த ட்விஸ்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ ஒரு சின்ன விஷயம் ஒரு வாரம் அப்படியே பேக் போய் பார்த்தோம்னா மகளிர் தின வாழ்த்துக்கள் மகளிர்களை போற்றும் விதமாக நிறைய நம்ம பதிவுகளை ஆர்டிகல்ஸாவோ இமேஜஸ்ஸாவோ வீடியோஸாவோ நிறைய பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் ஸோ அப்போ நமக்கு எல்லாருக்குமே மனசில் ஒரு உத்வேகம் ஒரு தைரியம் நம்மளோட பவர் என்ன அப்படின்ட்டு நமக்கே புரிய வச்ச ஒரு நாளில் என்னென்னு பார்த்தோம்னா மார்ச் எட்டு ஸோ அன்னைக்கு புரிய வச்சுச்சு இப்போ ஒரு வாரம் கழிச்சு அதே புரிதல் அதே உத்வேகம் அதே புத்துணர்ச்சி அதே தைரியம் பெண்களாகி நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் ஒரு கொஷின் மார்க் அங்கே வரதான் செய்யும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அன்றாட வேலைகள் நம்ம ரொட்டீன் லைஃப் நம்ம பேக் வந்திருப்போம் ஸோ நம்ம எப்போவுமே ஒரே மாதிரியே நம்ம சிந்திக்காமல் நமக்குன்னு ஒரு தனி ஒரு வட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ளேயே நம்ம இருக்கோம் ஸோ அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம நம்மளோட பவர் நம்மளோட நம்மளால் என்ன முடியும் நம்மளால என்ன சாதிக்க முடியுன்ற அந்த வெறி வைராகியம் உத்வேகம் மட்டும் இல்லாமல் நமக்கு ஒவ்வொரு நாளும் மகளிர் தினம் மட்டும்தான் ஸோ நம்ம எப்போவுமே சாதிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் ஒரு ஒரு தனித்திறமைகள் இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் போதோ நம்மளோட திறமைகளை தினம் தினம் நம்ம அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துக்கொண்டே தான் இருக்கணும் ஸோ அதை நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன வேண்டுதலோடு தான் இந்த பதிவானது இருக்கும் ஸோ உங்களுக்காக அந்த மக ஆட்சி எட்டு அன்னைக்கு நம்ம படித்த விஷயங்களை தாண்டி பல்வேறு துறைகளில் சாதித்த முதல் பெண் சாதனையாளர்களோட பற்றிய ஒரு சின்ன சின்ன சுவாரஸ்யமான தகவல்கள் இனி வரும் பதிவுகளில் நான் பதிவிடுவோம் ஸோ அதை பார்த்தோம்னாவே நமக்கே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் வரும் ஓகே நம்மளாலும் எதாச்சும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மன தைரியத்தை கொடுக்கறதுக்காகவே இந்த ஒரு சின்ன முயற்சி ஸோ நம்மக்கிட்ட இருக்க திறமைகளை இன்று மட்டும் இல்லை என்றும் என்றென்றும் நாம் நிரூபிக்கிறதுக்காக நம்மளால் முடிஞ்ச பல்வேறு அஹ் செயல்களை செஞ்சு கொண் செஞ்சுனே இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரு சின்ன மகளிர் தினத்துக்கான ஒரு வேண்டுகோளவை ஆண் பெண் பாலின சமநிலை ஆணுக்கு பெண் சமம் என்ற ஒரு தத்துவம் இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் ஆணாதிக்கம் நிறைந்த சமுதாயத்தில் ஒரு சில இடங்களில் பெண்கள் இன்றளவும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஸோ அடிமைகளாக வாழ்கிறதுக்கான மெயின் ரீசன் அதுக்கான காரணம் இன்னமும் நம்ம எத்தனை நாள் ஆண்களையே நம்ம குறை இருக்க போகிறோம் தான் என்னோட ஒரு சின்ன ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி ஏன்னா ஒரு ஆணை பெற்றெடுத்து வளர்த்து அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதில் மிகப்பெரிய ஒரு முக்கிய பொறுப்பு பங்கு நம்ம பெண்களாகி நமக்கு இருக்கும்போது ஏன் வருங்கால தலைமுறையினருக்கு இல்லை வருங்கால சந்ததியினருக்கு நாம் ஏன் பெண்களை பற்றின ஒரு சரியான புரிதலை ஆண்கள் அல்லது ஆண் குழந்தைகள் கிட்ட சொல்ல தவறிட்டோம் ஸோ இதுக்கான ஒரு சின்ன காரணம் பெண்களாகி நாமம் தானே ஸோ இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படின்னு நான் யோசிச்சதுல என்னால் செஞ்ச் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறு முயற்சியை நான் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அடுத்த தலைமுறையினார ஆண் குழந்தைகளிடம் பெண்கள் பற்றிய அவங்களோட புரிதல் என்னவா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு இணையதள போட்டியானது நடத்தணும் ஸோ அந்த போட்டியில் ஒரு சில மாணவர்கள் ஏன் பல்வேறு மாணவர்கள் அவர்களுடைய தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வரும் விதமாக பெண்களை பற்றி அவங்க என்ன புரிஞ்சிருக்காங்க அவங்களோட ஆழ் மனசில் பெண்கள் பற்றி எப்படி போற்றிருக்காங்க அப்படின்றது கட்டுரைகளாக கவிதைகளாகவோ அல்லது ஓவியமாகவோ படைப்புகளாகவோ நம்மக்கிட்ட அனுப்பியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம வரும் பதிவுகளை பார்க்க போகிறோம் அனுப்பிய மாணவர்களுக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் இந்த சிந்தனைக்காரனர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும் நீங்களால் தான் இந்த வருங்கால பெண் அடிமைன்ற ஒரு வார்த்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்கள் கிட்ட உங்களோட எண்ணங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்றத நான் ஆணித்தனமாக நம்புகிறேன் ஸோ இந்த முயற்சியை வந்து நான் இன்னும் மென்மேலும் மேலெடுத்து அதிகப்படுத்திகிட்டே தான் இருப்பேன் கிடைக்கிற இடத்துலலாம் பெண்களை பற்றின ஒரு புரிதல் ஆண்கள் கிட்ட ஆண் குழந்தைகள் கிட்ட பேசிகிட்டே தான் இருக்கணும் இருப்போம் அதே மாதிரி ஆண்கள் பற்றிய ஒரு புரிதலும் பெண் குழந்தைகள் சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ எல்லாருமே நல்ல ஒரு மாற்றத்தை விரும்புவோம் நல்ல மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது நல்ல மாற்றத்தை நம்மிலிருந்து ஆரம்பிப்போம் நன்றி